கண்டிப்பா போய் போவீங்க. ஏதாவது படம் பார்க்க போறேன் அப்படின்னா போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தகம் ஜே. ஸோ என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக்கும் பண்ணுறேங்க. சப்போஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவும் போட்டுருங்க, இல்லை ஷேர் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கில், மெசேஞ்சரில் அது மாதிரி இருக்குது ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ ஏன் பிடிக்கலன்னு பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுவீங்கள, ஏன் டிஸ்லைக் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் இன்னொரு தடவை வீடியோ பண்ணும்போது திருத்திக்க போகிறேன். ஸோ இந்த டைம் எனக்கு வந்துருக்க கமெண்ட், ஸ்லோவாக பேசு, பொறுமையாக பேசு. ஸோ நான் அதை திருத்திக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாய்காட் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி நான் பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய அல்ல, ஒன்றும் இல்லை. சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு டிப் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஃபஸ்ட் வந்து பாய்காட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லித்தரேன். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டிசம்பர் 5 and 6 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக டேட் தெரில, 5 and 6 தான் நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஃப்ரீ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ரெண்டு நாள்லாம் யூஸ் பண்ணுறாதீங்க, யூஸே பண்ணுறாதீங்க. ஏதாவது சீரியஸ் பார்க்க போகிறேன், இல்லை வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், சீரியஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போவே போகாதீங்க. ஏதாவது படம் பார்க்க போகிறேன் அப்படின்னா போங்க, சீரியஸ் பார்க்க போகிறேன்னா போவே போகாதீங்க. பெரிய 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 அடிக்ஷன், அது ரொம்ப பெரிய அடிக்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ்ன்றது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 months பே பண்ணி பார்த்துருந்தேன், இந்த 1 month தான் பே பண்ணி பார்க்கல. ஏன்னா எக்ஸாம்ஸ் கிட்ட வர போகிறதுனால பே பண்ணி பார்க்கல. ஸோ வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஏன்னா வந்து 1st month ரீசார்ஜ் பண்ணேன், பார்த்துட்டே இருந்தேன், கடைசி நேரத்தில் ஒரு ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணேன். அது நான் வந்து ஒரு மைண்ட் தாட் வந்துடுது. ஸோ அதுக்குள்ளே மூழ்கிடுறோம்ல, அந்த மைண்ட் தாட் வந்துடும் நமக்கு. ஸோ அதனால் இந்த 2 நாள் அவங்க கொடுக்குறதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கப்படுத்திட்டு நம்மக்கிட்ட காசை கொடுக்கறதுக்காக தான். ஸோ வந்து நான் என்னோடய சஜஷன், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காதீங்க. இது இந்த வீடியோக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வரல, நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பார்க்கவே பார்க்காதீங்க. ஸோ வந்து டிசம்பர் 5 and 6 நெட்ஃப்ளிக்ஸை வந்து சுத்தமாக பார்க்காதீங்க. அதுதான் எல்லா ட்விட்டர்லேயும் ட்ரெண்ட் பண்ணுது, பாய்காட் நெட்ஃப்ளிக்ஸு. அண்ட் செகண்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நான் வந்து டெய்லியும் பார்ப்பேன், டெய்லியும் தொடர்ந்து பார்ப்பேன். மோஸ்ட்லி நான் வந்து ஆப்பிளோட ஸ்டாக் மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா வந்து எனக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கல. ஸோ ஆப்பிளோட ஸ்டாக்ஸ் எப்பவுமே தொடர்ந்து பார்ப்பேன். ஸோ பார்க்கும்போது டாட்டாவோடது ஸ்டாக் பற்றி பார்ப்போம். ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ எக்கச்சக்கமான பேர் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ரொம்ப ரொம்ப கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாட்டாவோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம் அப்படின்னு டாட்டாவோட ஸ்டாக்ஸ் போனேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 months வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோடது அப்படியே கீழே நசுக்கிட்டு இருந்துச்சு, அப்படியே கீழே ஃபுல்லாக. அதுக்கப்புறமா லாக்டவுன் வந்து மொத்தமாக காலி, ஃபுல்லாகவே காலி ஸ்டாக்ஸு. இது இந்த நேரத்தில் வந்து இதை பற்றி நீ என்ன பேசுகிறேன்னு கேட்கலாம். ஏன்னா வந்து ஸ்டாக் 1st year எப்படி இருந்தது பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. கார் கம்பெனி எல்லா ஆலயமும் ஷெடன் பண்ண, எல்லா கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஷெடன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ பத்தாமல் எல்லாத்தையுமே புதுசாக பில் பண்ணி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டாக் எப்போ ஏறோ இறங்கணும் தெரியாது. ஸோ ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுசாக எந்த கார் லான்ச் ஆகுதோ, ஒரு 10 cars லான்ச் ஆகும், அதில் வந்து நீங்கள் 5th செலக்ட் பண்ணிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், 5th செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். 5th இருக்கிற கார், அந்த 5th இருக்கிற கார் எந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. இப்போது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 அந்த மாதிரி நேரத்தில், 16, 15 அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஐஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஆப்பிளோட ஷேர் வாங்கினீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில் ஏறும். உங்கள் ஷேர் 2000 போட்டிங்கன்னா உங்களுக்கு அது 10,000 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி காரில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு 5th இருக்கிற காரை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எப்போ எந்த பீப்புளோட மென்டாலிட்டி எப்போ சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால தான் 5th இருக்கிற கார் செலக்ட், ஒரு ஆவரேஜாக ஒரு 2000 போட்டிங்கன்னா எந்த ஒரு லாஸும் இல்லாமல் ஓரளவு ப்ராஃபிட்டோடு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டே வரனாலும் லாஸ் ஆகாது. அந்த 2000 உங்களுக்கு கையில் வந்துடும், 2000, 2500 அது மாதிரி கையில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்ல இருக்கிற ஒரு சின்ன ஒன்று, சின்ன 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 டிப். ஸோ இது வந்து பார்த்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்க ரொம்ப நன்றி. அனது நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காதீங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாங்கும்போது, ஸ்டாக் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. பாய்.